கள்ளக்குறிச்சியில் தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்வதற்கு முறையான சான்றிதழ் இல்லாமல் கருக்கலைப்பு செய்ததாக தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அடுத்த கூவாடு கிராமத்தைச் சேர்ந்த அம்மாசி என்பவர் விவசாய கோழி வேலை செய்து வருகிறார் இவருக்கு பெரிய நாயகி என்பவருடன் திருமணமாகி இரண்டு மகள்கள் மற்றும் மகன் உட்பட மூன்று பிள்ளைகள் இருக்கின்றனர் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி தியாகோதரகம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாத்திரை மூலம் கருக்கலைப்பு செய்ய கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதையடுத்து அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கருக்கலைப்பின் போது ஏற்பட்ட தொற்று பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அப்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இவர் இந்த மருத்துவமனையில் இதற்கு முன்பு இரண்டு முறை கருக்கலைப்பு செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக உயிரிழந்தவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து தியாகோதுருகம் போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உயிரிழந்த பெரிய நாயகி உடலை உடற்கூராய்வு பரிசோதனை செய்வதற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்தவரின் உறவினர்களின் வேண்டுகோளின்படி இரண்டு பேர் கொண்ட சிறப்பு மருத்துவக் குழுவினர் உடற்கூராய்வு பரிசோதனையை செய்தனர் மேலும் அவரது உடற்கூராய்வு வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்வதற்கு முறையான சான்றிதழ் இல்லாமல் கருக்கலைப்பு செய்ததும் கருக்கலைப்பு செய்வதற்கு உரிய மருத்துவ முறையை கையாளவில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாலச்சந்திரன் மற்றும் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் விஜயபிரபாகரன் தலைமையிலான அதிகாரிகள் சீல் வைத்தனர்